வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்கீஸ். நம்ம சேனலில் 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? தேங்காயை பற்றி பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மால்தீவின் தேசிய மரமாக தென்னை மரம் உள்ளது. உலகில் ஆண்டுதோறும் சுமார் 61 மில்லியன் டன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை மரங்கள் அதிகபட்சமாக 25 மீட்டர்கள் வரை வளரும். தேங்காய் உற்பத்தியில் இந்தோனேஷியா முதலிடத்தில் உள்ளது. அதற்கடுத்த இடங்களில் பிலிப்பைன்ஸ், இந்தியா ஆகிய நாடுகள் உள்ளன. சில நாடுகளில் தேங்காய்களை பறிக்க குரங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. தென்னை மரங்கள் பொதுவாக 6 காய்க்க தொடங்கும். ஒரு மரத்தில் இருந்து 75 தேங்காய்கள் வரை கிடைக்கும். காட்டு பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் 100 வரை கூட அழியாமல் இருக்கும். பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை அதிபர் இல்லம் மற்றும் அலுவலகம் அதிக அளவில் தென்னை மரத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.